மணிப்பூர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய கலவரம் கடந்த 2 மாத காலமாக தலைப்பு செய்தியாகவே இருந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நேற்று திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது, அது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகவும் மாறுது. அந்த அளவுக்கு அதில் இருந்த காட்சிகள் வந்து எல்லோருடைய மனதையும் உழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்னைக்கு காலையில் பிரதமர் மோடியும் பேசியிருந்தார். ஆனால் மணிப்பூரில் இந்த கலவரம் நடப்பதற்கு என்ன காரணம், எதனால் இவ்வளவு நீண்ட நாட்களாக இது கட்டுப்படுத்த முடியாமல் மாறியிருக்கிறது? இப்போ மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்தோம்னா 2 பெரிய சமூகத்தினர் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெய்தி இன மக்கள். மெய்தி இன மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இம்பால் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதான் மணிப்பூரினுடைய தலைநகராக இருக்குது. அது வந்து ஒரு சம நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதி. அங்கே தான் வந்து மெய்தி இன மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னொரு பிரிவினர் வந்து குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இந்த குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பழங்குடியின மக்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. பழங்குடியினர்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 34 பழங்குடியின குழுக்கள் வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருக்காங்க. நாகா, குக்கீஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மெய்தீன மக்களை பார்த்தோம் அப்படின்னா, மெய்தீன மக்கள் தான் வந்து மணிப்பூரில் ஒரு டாமினண்டான ஒரு சமூகமாக இருக்குது. ஒரு 53% பேர் வந்து மெய்தி இன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. குக்கீஸை பொறுத்தவரையில் ஒரு 40% பேர் வந்து குக்கி இன மக்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்க, சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து பொதுவாக மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. மணிப்பூரை பொறுத்தவரையில் 10% தான் வந்து உங்களுக்கு சமநிலப்பரப்பு கொண்டது. மீதி எல்லாமே வந்து சமவெளி இல்லாத ஒரு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக தான் இருக்குது. மணிப்பூருடைய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 35 லட்சம் பேர் வந்து மணிப்பூரில் வந்து வசிக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. இதில் வந்து 2 பேர் வந்து டாமினன்ட் கம்யூனிட்டி, நான் சொன்னது மாதிரி அதில் வந்து 53% மெய்தி சமூகத்தினர் டாமினேட் பண்ணுறாங்க. 40% பேர் வந்து குக்கி இது மாதிரி சின்ன சின்ன பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ எங்கே இந்த கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெய்தீன மக்களை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மலைப்பகுதிகளில் இடங்கள் வாங்குவதற்கு அனுமதி தேவை அப்படின்ற ஒரு கோட்பாடுக்கு போகிறாங்க. காரணம் வந்து அங்கே வந்து பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டம் வந்து அமலில் இருக்குது எங்கே, மணிப்பூரில். அதே மாதிரி மணிப்பூரில் வந்து நிலச்சீர்திருத்த சட்டமும் அமலில் இருக்குது. இப்போ இந்த சட்டங்களின் படி என்ன அப்படின்னா, ஒரு மெய்தீன சமூகத்தை சார்ந்தவர் மலைப்பகுதிகளில் நிலங்கள் வாங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் குக்கி சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து எங்கே வேணாலும் மணிப்பூரில் வந்து நிலங்கள் வாங்கலாம். இது ஒரு கான்ஃப்ளிக்ட். ஒரு கம்பேரிட்டிவாக எடுத்து பார்த்தோன்னா, கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்துக்களுடைய பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மேஜரான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணமாகவும் இருக்குது. மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 1970களிலேருந்தே பங்களாதேஷ், மியான்மர் இந்த நாடுகள்லேருந்து பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மணிப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளில் அவங்க தஞ்சமடைகிறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதை வந்து தட்டி கேட்பதற்கு யாருமே வந்து இந்த வரை முயற்சி எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து மெய்தீன சமூகத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் இருக்குது. இந்த 3 முக்கியமான காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான ஒரு காரணம், ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து பழங்குடியின அந்தஸ்து கொடுங்க. நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பழங்குடியின அந்தஸ்து கொடுங்க, எங்களுக்கு வந்து லிபரேஜ் கொடுங்க, எங்கே வேணாலும் நாங்கள் வந்து நிலங்கள் வாங்குவதற்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையும் அவர்களால் வைக்கப்படுது. இப்போ வந்து குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி இங்கே மைனாரிட்டியாக இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கும் அந்த அந்தஸ்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ மணிப்பூர் எடுத்துக்கிட்டோன்னா, மணிப்பூரில் வந்து 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 60 சட்டமன்ற தொகுதிகளில் 19 மட்டும்தான் வந்து ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மீதி எல்லாமே வந்து அது மெய்தீன மக்கள் தான் அதில் வந்து போட்டிடுறாங்க, அவங்க தான் அதில் வெற்றியும் பெறுறாங்க. இப்போ கடந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 39 சீட் வந்து மெய்தீன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க. 60 அசம்பிளி சீட்ஸ் இருக்குது, அதில் வந்து 40 இடத்துல வந்து போட்டிடுறாங்க, 39 இடங்களில் அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. அப்போ முக்கியமான பொறுப்புகளில் அவங்க தான் இருக்கிறாங்க, குறிப்பாக வந்து அமைச்சர்கள், அதே மாதிரி முக்கியமான அரசு அதிகார அமைப்புகளில் மெய்தீன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. முதலமைச்சர் உட்பட மெய்தீன சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கார். அப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸை ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி
அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்குற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு அதிகாரங்களில் அரசு அதிகாரிகளாக எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் அங்கே இருக்கக்கூடிய மாநில உயர்நீதிமன்றங்களில் கூட மெய்த்தீன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து பொறுப்புகளில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து குக்கி சமூகத்தை சார்ந்தவர்கள் கோட் பண்ணி காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, நீங்கள் திருப்பி உங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து உங்களுக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி டிவியேட் ஆகி தர்றது அப்படின்றதா அவர்களுடைய கேள்வியாக இருக்குது. இந்த கான்ஃப்ளிக் தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இன்றைக்கி மாறி இன்றைக்கி இரண்டு சமூகத்தினர் மத்தியில் வந்து ஒரு இனக்கலவரமாக அது வெடிப்பதற்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. பாஜக அங்கே வந்து ஆட்சிக்கு வர்றாங்க, 2017 மார்ச்சில் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து மெய்த்தி சமூகத்தினருக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்தஸ்து வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்றத ஒரு வாக்குறுதியாக சொல்லி தான் அவங்க வந்து அங்கே ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மெய்த்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க, ஆனால் இது இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்தஸ்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையை வைத்து வழக்கு தொடர்றாங்க. மணிப்பூர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, மெய்த்தீன சமூகத்தினுடைய கோரிக்கை நியாயமானது, இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்த்து தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சார்பாக ஒரு ட்ரைபல் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பகுதிகளில் ஒரு இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாகத்தான் மெய்த்தீன மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்பால் வேலியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் வாழக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ்ஸு அவங்களுடைய இடங்கள் வீடுகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. அது வந்து பிறகு கலவரமாக மாறுகிறது. மே முதல் வாரத்திலிருந்து இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த முயற்சி பண்ணுறாங்க, உள்துறை அமைச்சரும் அங்கே போயிருந்தார், இப்படியான நிகழ்வுகளெல்லாம் நம்ம செய்தியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இப்போது அந்த மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவிருச்சா, அங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? ப்ரெசண்டாக வந்து மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரையில் இன்னும் வந்து அந்த கலவரம் வந்து முழுமையாக அடங்கி விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றதான் பதில். ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் வந்து அந்த டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நேற்று வெளியிட்டிருந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மே 4 நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணி ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து 144 தடை உத்தரவு விலக்கி கொள்ளப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து 144 தடை உத்தரவு இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அங்கே வந்து 10,000 மேற்பட்ட துணை இராணுவ படையினர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இது ஏதாவது எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இமீடியட்டாக ஷூட் பண்ணலான்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. உள்துறை அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க தான் மானிட்டர் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்கல. அதே மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 142 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து 88 பேர் வந்து ட்ரைபல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. 33 பேர் இராணுவத்தினரோடு நடந்த அந்த மோதலில் வந்து சண்டைகளில் இறந்ததாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 56,000 மேற்பட்ட இடங்கள்லேருந்து அந்த கலவர பகுதியிலேருந்து மக்களை மீட்டு இன்னொரு இடத்திற்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய இம்மீடியட்டான ஒரு தேவை அப்படின்றது வந்து ஒரு கருத்தொற்றுமையை வந்து அங்கே நிலவ வைப்பது தான். அதற்கான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக அரசு எடுத்துகிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு வெளிப்படைத்தன்மையான அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரிய வரல. ஏன்னா நிறைய இடங்களில் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதாவது மணிப்பூருடைய தலைநகராக இருக்கக்கூடிய இம்பால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. அங்கே மட்டும்தான் விமான போக்குவரத்து எல்லாமே இருக்குது. மற்றபடி அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குள்ளே போகிறது அப்படின்றது இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. எல்லா மக்களையும் அங்கே உள்ளே விடுறதில்லை. அதனால தான் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அங்கே போக முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி கூட அங்கே போக முயற்சி பண்ணார், ஆனால் அவரால் போக முடியலை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரசு சார்பில் இதில் வந்து எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறாங்க அப்படின்ற பல கேள்விகளை எதிர்கட்சிகளும் முன் வச்சிட்ருக்காங்க. இப்போ மணிப்பூர் மாநிலத்தை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா,
இதுவரையும் 10 முறை அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒரு டென்ஸ்டான ஒரு மாநிலம் தான். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மணிப்பூர். பாஜகவினுடைய முதலமைச்சராக பைரன் சிங் வந்து அங்கே இருக்கார். அந்த என்டிஏ கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடிய 60 தொகுதிகளில் 54 தொகுதிகளில் வெற்றி அடைகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து ஏன் பிரதமர் இதை பற்றி பேச மாட்டுறாரு, ஏன் வந்து பாஜக இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது அப்படின்ற பல கேள்விகள் வைக்கும்போது, நிச்சயமாக பாஜகன்ற கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் தான் அவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்காங்க. நேற்று வைரலான அந்த வீடியோ தொடர்பாக முதல் முறையாக பிரதமர் மோடி வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு. கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதில் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்காரு. ஸோ அதனால் மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக சொல்கிறாங்க, மெய்த்தி சமூகத்தினரை வந்து நாங்கள் பழங்குடியின அந்தஸ்து கொடுத்து அவர்களும் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு உரிமைகளை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றத வாக்குறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக மெய்த்தி இன மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. குக்கி சமூகத்தினரை பொறுத்தவரையில் நாங்கள் ஆல்ரெடி மைனாரிட்டியாக இருக்கோம், பல ஆண்டுகளாக இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரியான பழங்குடி அந்தஸ்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும், எங்களுடைய கலாச்சாரங்களை வந்து நாங்கள் பேணி காக்க முடியாது, அதில் சிக்கல் வரும் அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் வந்து குக்கி சமூகத்தினர்கிட்ட இருக்குது. ஆனால் மெய்த்தீன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1970களிலேருந்தே இந்த மியான்மர், பங்களாதேஷ் இந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அகதிகள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் போய் அவங்க வந்து தஞ்சம் புகுந்துடுறாங்க. இதனால் வந்து பழங்குடியினருடைய அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு மாநிலத்தில். அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த ஸ்பெஷல் அந்தஸ்தை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. அதனால் வந்து தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதை வந்து உடனடியாக மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து ஆளக்கூடிய அரசு வந்து செய்யணும். இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது.